சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காபந்து அரசாங்கம் தினந்தோறும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முன்னாள் எம்பிக்களுக்கான விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கின்றது. வெளியாகியிருக்கக்கூடிய இந்த விசேட அறிவிப்பின் அடிப்படையில் முன்னாள் எம்பிக்களுக்கு கடந்த அரசாங்க கால பகுதியிலே வழங்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விடயம் மீள திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று காலி முகத்திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களில் 107 வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தினுடைய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் யார் யார் எப்படிப்பட்ட சொகுசு வாகனங்களை பயன்படுத்தினார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாட்டினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஊழல் மோசடிகளை ஆராய்வதற்கு விசேட விசாரணை பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தமிழ் மக்களினுடைய பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு ஒன்றை ஜனாதிபதி முன்வைப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி தமிழ் மக்களிடையே இருக்கின்றது. அதற்கான ஜனாதிபதியின் பதில் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம். முன்னாள் எம்பிக்களுக்கான விசேட அறிவிப்பு ஒன்றை அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சேவைகள் பிரிவினால் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதங்களை உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்ற சேவைகள் பிரிவின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் இழக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவு, பணிக்குழாமினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள், எரிபொருள் வசதிகள் மற்றும் முத்திரை கட்டணம் என்பன இழக்கப்படும் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த விசேட அறிவிப்பு ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது சில நாட்களுக்கு முன்னதாக வெளியாகி இருந்த செய்தி துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்பொழுது இந்த அரசாங்கம் அந்த துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிப்பொன்றினை வெளியிட்டிருக்கின்றது. இதேவேளை காலி முகத்திடலில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதாவது முன்னாள் எம்பிக்கள், அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க பிரமுகர்களால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அவ்வாறு அங்கே மீள கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அப்படி ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களில் 107 வாகனங்கள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மித்த வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் இவ்வாறு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த சில தினங்களில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட 107 வாகனங்கள் தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி செயலகத்திற்குள் அதிக வாகனங்களை நிறுத்த முடியாது என்கின்ற காரணத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே உள்ள வளாகத்திலேயே மேற்படி வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் இந்த வாகனங்கள் காட்சிப்படுத்துவதற்காக வைக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்திருக்கின்ற அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் வளமையான ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியினால் அரசியலமைப்பின் 41(1) பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் எனவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்களினுடைய முழுமையான அந்த பட்டியலில் இருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சில அதிசொகுசு வாகனங்களும் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதியினுடைய செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மெர்சிடஸ் பென்ஸ் 300 என்கின்ற சொகுசு வாகனத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். மேலும் சிரேஷ்ட ஆலோசகர் ஒருவர் டொயாட்டா லேண்ட் குரூஸ் பிராடோ என்கின்ற ஒரு சொகுசு வாகனத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். மேலும் இன்னுமொரு சிரேஷ்ட ஆலோசகர் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் 110 என்கின்ற ஒரு சொகுசு வாகனத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். மேலும் இன்னும் பல ஆலோசகர்கள் டொயோட்டா லேண்ட் குரூசர் போன்ற சொகுசு வாகனங்களை பயன்படுத்தி இருக்கின்றமை இந்த பட்டியல்களின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை
ஊழல் மோசடிகளை ஆராய்வதற்கு விசேட விசாரணை பிரிவு என்கின்ற ஒரு அறிவிப்பை பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் உறுதி செய்யும் எனவும், இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும் அதேவேளை பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்தப்படவிருக்கின்றது. மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களின் பிரச்சினைக்கு என்ன தீர்வு வழங்கப் போகிறார் என்கின்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னராக கனடாவில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் அனுரகுமார திசாநாயக்கவை நோக்கி தமிழர்கள் சார்பில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களின் பிரச்சினைக்கு என்ன தீர்வு வழங்குவீர்கள் என்று கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறான ஒரு பதிலை வழங்கியிருந்தார் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். என்ன இருந்தாலும் இது இனப்பிரச்சினையை மையப்படுத்தியுள்ளது. உண்மையில் நம் நாட்டில் சிங்களவர்கள் தமிழர்கள் இடையில் எந்த வேறுபாடும் இருக்கவில்லை. என்னுடைய ஊரில் தபால்காரர் தமிழர் கனகரட்னம் என்பவரும் இருந்தார். நான், எனது அப்பா, எல்லோரும் ஒன்றாகவே இருந்தோம். அங்கு இருந்த வைத்தியர் தமிழர். நாங்கள் அனைவருடனும் ஒன்றாக இருந்தோம், ஒன்றாக வாழ்ந்தோம். எனது அப்பா கனகரத்னம் ஐயா என்று பிரித்து பேசவில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்று பிரித்து பார்க்கவில்லை. எல்லா விசேட நிகழ்ச்சிகளுக்கும் இனபேதமின்றி கலந்து கொண்டோம். எனக்கு பௌத்தத்தை கற்றுத்தந்தவர் விகாரையில் இருந்த பிக்கு ஆவார். ஆனால் அரசியலில் ஏற்பட்ட குழப்பத்தில் தன் இனத்தை முன்கொண்டு வர அரசியல் பல சூழ்ச்சி செய்து நாட்டை மக்களை பிரித்தனர். பிரச்சினை ஏற்படும் போது தீர்த்து வைப்பது பிக்குவாக இருந்தார். அதேபோல ஒரு முஸ்லிம் இனத்தவர்களுக்குள் பிரச்சினை என்றால் குரானின் அடிப்படையில் அது தீர்க்கப்பட்டது. ஆனால் அரசாங்கத்தில் அவ்வாறு அல்ல. சிறுவயதில் கற்ற கல்விக்கு மாறாக இன வேறுபாட்டை உருவாக்கி பிரிவை ஏற்படுத்தினார்கள். உண்மையில் பொதுவாக பொதுமக்களிடையே இனவாதம் இல்லை. அவர்கள் யோசிப்பது இனத்தை பாதுகாக்க வேண்டுமென்று. ஒவ்வொருவரும் இனத்தை உடைத்து உடைத்து தமது இனத்தை மதத்தை பாதுகாக்க தேர்தலில் வாக்களித்தார்கள். சாப்பிட இல்லாமல் கூட போனால் பரவாயில்லை, தமது இனத்தை பாதுகாக்கவே போராட ஆரம்பித்தனர். ஆனால் இவற்றை அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இனப்பிரச்சினையை உருவாக்கி பின் அரசியலை வலுப்படுத்தி கொண்டார்கள். நாட்டிற்கு நல்லது செய்ய அல்ல, தம்மை வலுப்படுத்தி கொள்ள. மக்கள் இனவாதத்துடன் இருக்கிறார்கள் என்றால் இலங்கையில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு தனித்தனி பிரதேசங்களில் வாழ வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. இனவாதம் என்பது அரசியல்வாதிகளிடமே உள்ளது. 1983 குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் மீண்டும் அந்த சூழல் வராது. எனவே தேசிய மக்கள் சக்தியினால்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அரசியலில் உள்ள இனவாதத்தை உடைக்க வேண்டும். நம் நாட்டில் முக்கியமாக 2 மொழி பேசும் மக்கள் உள்ளனர், தமிழ், சிங்களம். ஆனால் அரசாங்கத்தில் அவ்வாறு இல்லை. தமிழ் மக்களுக்கு போலீசிற்கு சென்று தமிழில் முறையிட உரிமை உள்ளது. தத்தமது மதம் மொழி இருப்பது சரி, ஆனால் அவற்றில் பிரிவினை இருக்க முடியாது. சிங்களம், தமிழ், முஸ்லிம் பிரிந்து இருப்பது அல்ல. பைபிள், குரான் என பிரித்து தமது மதம் மற்றவர்களுடைய மதத்தை விட பெரியது என்று கூறுவார்கள். அது அவர்களுடைய சிந்தனை. ஆனால் அந்த பிரிவு இருக்க முடியாதது. மதம், இனம் என பிரிவு இருக்க முடியாது. இதற்கு உதாரணம் மறைந்த சம்பந்தனவர்கள். அவருடைய பல கருத்துக்கள் உள்ளன. ஒருமுறை என்னுடைய கையை பிடித்து கொண்டு கூறியது, அனுர, நான் இலங்கையர் என்று கத்தி கூற வேண்டும் என்று. ஆனால் இரண்டாம் இனமாக இருக்க விருப்பமில்லை என்று. உண்மையில் இது சரியான விடயம். ஜெயராஜ் பெர்னாண்டோ ஒருமுறை என்னிடம் கூறினார்,
நான் இந்த நாட்டில் உயர்ந்த இடத்திற்கு சென்றுள்ளேன் என்றால் எனது இனத்தில் அமைச்சரையோ ஜனாதிபதியோ ஜெயராஜ் பெர்னாண்டோ ஒருமுறை என்னிடம் கூறினார், நான் இந்த நாட்டில் உயர்ந்த இடத்திற்கு சென்றுள்ளேன் என்றால் எனது இனத்தில் அமைச்சரோ ஜனாதிபதியோ வர முடியாது என்ற நிலை இந்த நாட்டில் இருக்க முடியாது. எல்லா இனமதங்களுக்கும் ஒரே விதமான உரிமை இருக்க வேண்டும். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த கூட்டத்திலே அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தார். ஆகவே எல்லா இனங்களுக்கும் ஒரே விதமான உரிமை இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை அவர் தொடர்ந்து கடைபிடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் தமிழர்களுக்கான விசேடமான அந்த தனித்துவமான பிரச்சினைக்கு அவரால் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து தீர்வினை வழங்க முடியும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.